ஐயா, நீங்கள் சொன்னது வந்து புரிஞ்சுது ஐயா. இப்போ வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா ஐயா, அகத்தில் எந்த வேலையும் இல்லை, அது வந்து புரிஞ்சுதுங்க. ஆனால் வந்து அது எப்படி ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை கேட்குறேன். இப்போ நானும் இன்னொருத்தரும் பேசிகிட்ருக்கோம், அவங்க பேசுகிறது எனக்கு கோபம் வருது அந்த மொமெண்ட்டில். அப்போது நான் அந்த கோவத்தை வெளியே காட்டிட்டேன் அப்படின்னா அது மறுபடியும் இன்னும் பல பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணும். ஸோ நான் கோவத்தை வெளியே காட்ட முடியாது. அப்போ நான் என்ன எப்படி வந்து பாசிஃபை பண்ணிக்கணும், அதாவது இது இது ஒரு இந்த எமோஷன் அப்படின்னு நினச்சி நான் அதை கடந்து போகணுமா, இல்லை அதை நான் வெளியே காட்டணுமா? இப்போ கரண்ட்டாக ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன்னா அந்த மொமெண்ட்டில் தோன்ற எமோஷன்ஸை நான் என்ன பண்ணணும்? அதாவது இப்போ வந்து உங்களுடைய உங்களுடைய கோபத்தை நீங்கள் கோபங்கிறத அகம், நீங்கள் அகத்தை டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து இறை அம்சம், இதெல்லாம் எனர்ஜி தான், ஒரு சக்தியின் வெளிப்பாடு தான், அது அதெல்லாம் இறை அம்சமாக தான் வெளிப்படுது. நம்ம அது வந்து ஒரு மோசமான பேர் கொடுத்து கோபங்கிற பேர் கொடுக்க வேண்டியக்கூடிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு எனர்ஜி வருது, அவரை டீல் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி வந்து அப்ராப்ரியேட்டாக இருந்ததுன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருக்கிறீங்க, உங்களுக்கு சப்ஆர்டினேட் வேலை செய்கிறாங்க, அவங்க சரியாகவே வேலை செய்யலை, அவங்கள கொஞ்சம் ஹார்ஷாக டீல் பண்ணால் தான் அவங்க வேலைகளை சரியாக செய்வாங்க, அந்த டைமில் முடித்து கொடுப்பாங்க சொன்னால் கொஞ்சம் ஹார்ஷாக கூட சொல்கிறதுக்கு ஒரு கோபங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி வந்தால் தான் உங்களுக்கு அதை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம அப்படி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி கொடுத்தாங்கன்னு ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சு போயிடும். அப்போ அவங்ககிட்ட வந்து அதை காட்டணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த செயலுங்கிறது வந்து எமோஷன் எல்லாமே அப்படியே செயலாக மாறுறதில்லை. இப்போ கோபம் வர்றதுமே கூட நீங்கள் வந்து இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு பண்ணிட்டு ஒரு புக் ஒன்று இருக்குது, அதை கூட நீங்கள் வாங்கிவிடுங்க. அதில் வந்து இந்த கோபமே வந்து ஒரு மூணு பார்ட்டாக இருந்து வேலை செய்யுது. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து வெறும் எனர்ஜியாக தான் இருக்கும். அப்போ அது வந்து அறியாத நிலையில் ஒரு அன்கான்ஷியஸாக வருது. அது அன்கான்ஷியஸாக வர்றது வினாடி நேரம் தான், அடுத்த வினாடியே நமக்கு வந்தது தெரிஞ்சிடும். அது தெரியும் பொழுது கான்ஷியஸ் ஆங்கராக மாறிடுது. அன்கான்ஷியஸ் ஆங்கராக இருக்கும் பொழுது அது வந்து 100% எனர்ஜியோடு இருக்கும். அது கான்ஷியஸ் ஆங்கராக நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ண நிமிஷத்துலேயே அது கான்ஷியஸ் ஆங்கராக மாறும் பொழுதே அதனுடைய பவர் வந்து வெறும் 40% குறைஞ்சிரும். 60% காணாமல் போயிடும், வெறும் 40% தான் இருக்கும். அப்போ 60% எங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய அறிவு பக்கத்தில் இருக்குது. அறிவுபூர்வமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணனா பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாமல் இருந்துக்கலாம். இந்த முதல் நிலையில் அன்கான்ஷியஸாக இருக்கும் பொழுது அறிவுக்கு அங்கே ஜீரோவாக தான் இருக்கும், அறிவுக்கு அங்கே அறிவே இருக்காது, ஒரு எனர்ஜி மட்டும்தான் இருக்கும், அது 100% இருக்கும். ஆனால் அது வந்து செயலாக மாறாது. அது ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்து கான்ஷியஸாக மாறினதுக்கு பிறகு தான், அதுக்கப்புறம் தான் செயல் வருது. செயல் வந்து மூணாவது பகுதியில் தான் வரும், மூணாவது ஸ்டேஜில் தான் வருது. அப்போ அது ரெண்டாவது ஸ்டேஜில் வரும்பொழுது அறிவு வந்து 60% பவரோடு இருக்குது. அப்போ அது வேணும்னா நிர்ணயம் பண்ணிடலாம், இந்த கோபத்தை காட்டலாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணோம்னா, நீங்கள் காட்டணுன்னே முடிவு பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த 40% இருக்கிறது பெர்சன்டேஜ் அதிகரிக்கும், அதிகரித்து நீங்கள் செயலில் காட்டிடுவீங்க. இல்லை இது காட்ட வேண்டியதில்ல, இப்போ உங்கள் மேலதிகாரியாக இருக்கிறாங்க, மேலதிகாரி மேலே கோபம் வருது, இதை காட்டினா சரியில்லைன்னு சொல்லி அறிவு சொல்லும் பொழுது இந்த 40% கீழே அப்படியே குறைஞ்சி போயிடும். நம்ம காட்ட வேண்டாங்கிற மாதிரி கீழே குறைஞ்சி ஒரு 10% லெவல் கூட குறைஞ்சிரும். அந்த மாதிரி எல்லாமே வந்து சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அறிவை நீங்கள் பயன்படுத்தி செயல்படலாம். இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் எல்லா ரியாக்ஷன்ஸும் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் இப்போ அந்த கான்ஷியஸ் லெவலில் இருந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் தான் முக்கால்வாசி நேரம் நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். டக்குன்னு கோபம் வந்து அது வெளிப்படையாக காட்டுறது, வருத்தம் வந்து வெளிப்படையாக காட்டுறது. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கோபம் வருது அது காட்டக்கூடாத இடம் அப்படின்னு நினைக்கும் போது இது ஜஸ்ட் தாட்டுன்னு எனக்கு நானே அவேர்னஸ் கொடுத்துக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து கோபத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் திரும்ப வேண்டாம், அந்த பக்கத்தில் அந்த அவங்களுக்கு இந்த கோபம் தேவையா தேவை இல்லையாங்கிறது, எதிர் பார்ட்டிக்கு வந்து கோபத்தினுடைய கோபத்தை வச்சு டீல் பண்ணணுமா, கோபத்தை வைக்காமல் டீல் பண்ணணுமான்னு சொல்லி அவங்க சார்பில் தான் நீங்கள் திங்க் பண்ணணும். உங்கள் கோபத்தை என்ன பண்ணணுங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது. உங்கள் கோபம் வந்து அது இயற்கையானது, அது இறை அம்சத்தோடு உள்ளது, நீட்டு எடுத்துக்கிடணும். உங்கள் கவனம் வந்து உங்கள் மேலே திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை, எந்த அளவுக்கு பயன்படுத்தலான்னு சொல்லி திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நபர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அதோட வந்து எப்படி டீல் பண்ணணும் பொழுது தேவையான நிதானம் உங்களுக்கு வந்துடும். Thank you.